Hello my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmoy. So இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாம் ஜோன்ஸ் அப்படிங்கற ஒரு நாவல் சம்மரி தான் பார்க்க போறோம். So let's dive in. இந்த டாம் ஜோன்ஸ் அப்படிங்கற இந்த நாவலை யார் எழுதி இருக்காங்க அப்படினா ஹென்ரி ஃபீல்டிங் அப்படிங்கற 7th செஞ்சுரியோட ஃபேமஸான ஒரு நாவலிஸ்ட் தான் வந்து எழுதி இருக்காரு. So இந்த நாவலோட ஃபுல் நேம் என்ன அப்படினா The History of Tom Jones, a Foundling அப்படிங்கறதான் இந்த நாவலோட ஃபுல் நேம். இந்த நாவல வந்து என்ன ஜானர்ல வந்து எழுதி இருக்காங்க அப்படினா பில்டிங்ஸ் ராமன் அப்படிங்கற ஒரு ஜானர்ல வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த நாவல் வந்து காமிக்கல் நாவல்னு சொல்லுவாங்க, பிக்காரஸ்க் நாவல்னு சொல்லுவாங்க. ஹென்ரி ஃபீல்டிங் இந்த புக்கை வந்து யார் டெடிக்கேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜார்ஜ் லிட்டில்டன் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு வந்து டெடிக்கேட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க். ஜார்ஜ் லிட்டில்டன் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு வந்து டெடிக்கேட் பண்ணியிருக்காரு. ஹிஸ்ட்ரி ஆஃப் டாம் ஜோன்ஸ் அ ஃபவுண்ட்லிங் அப்படின்ற இந்த புக் வந்து 13 புக்ஸாக வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1749 28 பிப்ரவரி லண்டனில் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. 1749 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த புக் மொத்தம் எத்தனை புக்ஸை பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த நாவல் 13 புக்ஸாக பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர் டாம் ஜோன்ஸ். ஸோ டாம் ஜோன்ஸ் வந்துட்டு ஒரு ப்ரொட்டகானிஸ்ட் இந்த நாவலில். ஸோ இவரை யார் வந்து தத்தெடுத்து வளர்த்துவார் அப்படின்னா ஸ்கொயர் ஆல்வர்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துவார். இவர் தான் வந்து டாமோடைய கார்டியன். ஸோ ஸ்கொயர் ஆல்வர்தி வந்துட்டு ஒரு பெரிய எஸ்டேட்டோட ஓனர். எங்கே எஸ்டேட் இருக்கோ அப்படின்னா அவருக்கு சாமர்ஷட் சயர் அப்படின்ற ஒரு கவுண்டியில் தான் வந்து அவருக்கு வந்து அவருடைய எஸ்டேட் இருக்கும். ஸோ தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் மிஸ் சோஃபியா. மிஸ் சோஃபியா வந்து டாம் ஜோன்ஸோட லவர். அவங்க தான் வந்து ஃபியூச்சர் ஒய்ஃபாகவும் மாறுவாங்க. ஸோ மிஸ் சோஃபியா வந்துட்டு யாருடைய பொண்ணு அப்படின்னா ஸ்கொயர் வெஸ்டர்ன் அப்படின்ற ஒரு வெல்தியான மேனுடைய பொண்ணு. அடுத்து ஃபோர்த் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் மாஸ்டர் வில்லியம் பிளிஃபர். ஸோ இந்த மாஸ்டர் வில்லியம் பிளிஃபர் யார் அப்படின்னா ஸ்கொயர் ஆல்வர்திக்கு ஆக்சுவலி வந்து ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா பிரிட்கெட். ஸோ இந்த பிரிட்கெட் வந்து யாரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேப்டன் பில்ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேப்டன் பிளிஃபிலுக்கும் நம்ம பிரிட்கெட்க்கும் பிறந்த குழந்தை தான் யார் அப்படின்னா வில்லியம் பிளிஃபில். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஸ்கொயர் ஆல்வர்தியோட தங்கச்சி பையன் யார் அப்படின்னா வில்லியம் பிளிஃபில். ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ஸ்கொயர் வெஸ்டர்ன். ஸோ நம்ம சோஃபியாவோட அப்பா நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து மிஸ் பிரிட்கெட் ஆல்வர்தி ஸ்கொயர் ஆல்வர்தியோட தங்கச்சி, அதுவும் பார்த்தோம். அடுத்தது வந்துட்டு டாக்டர் பிளிஃபில். ஸோ டாக்டர் பிளிஃபில் தான் நம்ம வில்லியம் பிளிஃபிலோட அப்பா, அதுவும் பார்த்தாச்சு. ஸோ லேடி பெலாஸ்டன் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர், ஒரு உமனாக வந்து வருவாங்க. அடுத்தது வந்து மிஸ்ஸஸ் ஹானர் பிளாக்மோர். அவங்க வந்துட்டு சோஃபியாவோட மெய்டாக வரவங்க. இவங்களாம் வந்துட்டு மேஜர் கேரக்டர்ஸ். ஸோ மைனர் கேரக்டர்ஸ் வந்து நம்ம கதையோட கோர்ஸ்லேயே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கதை வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா டாம் ஜோன்ஸ் வந்துட்டு எப்படி அவன் வந்துட்டு நம்ம ஆல்வர்தி வந்து தத்தெடுத்தார் அப்படின்ற கதையை தான் வந்து ஃபர்ஸ்ட் புக் ஒன்ல வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா சாமர்ஷெட்ஷயரில் ஒரு ஒரு ஊர், சாமர்ஷெட்ஷயர் அப்படின்ற ஒரு குட்டியான ஒரு ஊரில் தான் வந்து நடக்குது. ஸோ சீனே வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம ஆல்வர்தி இருக்கார்ல, ஸோ ஸ்கொயர் ஆல்வர்தியோட பெட்ரூமில் அவரோட பெட்டில் நிறைய ஷீட்ஸில் ரேப் பண்ணி வச்ச ஒரு குழந்தை வந்து இருக்குது. ஸோ அந்த குழந்தைய வந்துட்டு யார் அங்கே விட்டுட்டு போனானே தெரில. ஸோ நம்ம கேப்டன் ஆல்வர்திக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கார். ஸோ இவர் வந்துட்டு இந்த குழந்தைய எதுக்கு இங்கே விட்டுட்டு போயிருக்காங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஜனங்களெல்லாம் வந்து விசாரிக்கும் போது தான் தெரியுது ஆக்சுவலி வந்துட்டு இது ஜெனி ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு பொண்ணோட குழந்தை அப்படின்னு. ஸோ அந்த ஜெனி ஜோன்ஸை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, ஏமா என் ரூமில் வந்து இந்த குழந்தைய வச்சுட்டு சொன்னதுக்கு அப்புறம் ஆக்சுவலி இந்த குழந்தை வந்து எனக்கு இன்னொருத்தருக்கு பிறந்தது, நான் வந்துட்டு இந்த குழந்தைய என்னால் வந்து வளர்த்த முடியல, அதனால இங்கே வந்து வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஜெனி ஜோன்ஸ் உங்களால் வந்து வளர்த்த முடியாதா, உங்களுக்கு வந்து அவ்வளோ தெம்பு இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி ஜோன்ஸ் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் காசு கொடுத்து ஜெனி ஜோன்ஸ் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் காசு கொடுத்து ஜெனி ஜோன்ஸ் கிட்ட காசு கொடுத்து அவர் அவங்கள வந்து அனுப்பிச்சு வச்சிடறாரு, நீங்க வந்து வேற ஊர்ல போய் பொழைச்சிக்கோங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த பையனை வந்து நான் வளர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு போனோன்னு இந்த பையனை வந்து அடாப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஆல்வர்திக்கு வந்து பெரிய மனசானா ஆமாம். ஏன் அப்படின்னா வந்து ஆல்வர்தி வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இறந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு வேறு எந்த இதுவுமே இருக்காது. ஸோ இந்த பையன் வந்துட்டு தானாகவே கிடச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டாம் ஜோன்ஸ்னு பேர் வச்சு ஆல்வர்தி வந்துட்டு டாம் ஜோன்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பிப்பார். ஸோ இந்த வளர்க்குற டைமில் தான் வந்துட்டு இவனை வந்து வளர்க்குறதுக்கு வந்து தான் தங்கச்சி ஸ்கொயர் ஆல்வர்தியோட தங்கச்சி பிரிட்கெட்டையும் வந்துட்டு ஹெல்ப்பு கூப்பிட்டுவார். ஸோ கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் பிரிட்கெட்டுக்கு வந்து
கல்யாணம் ஆகும். யாரை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னா, கேப்டன் பிளிஃபில்ங்கிறவங்க ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ கேப்டன் பிளிஃபிலை வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்துட்டு ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க அந்த குழந்தையோட பேர் தான் வில்லியம் பிளிஃபில். ஸோ வில்லியம் பிளிஃபிலை வந்து கல்யாணம் அவன் வந்து குழந்தை பிறந்தது. ஸோ வில்லியம் பிளிஃபிலையும் டாம் ஜோன்ஸையும் ஒன்றா தான் வந்துட்டு ஆல்வதி வந்து வளர்த்துறாரு. ஸோ ஆல்வதி வந்துட்டு பெரிய எஸ்டேட் ஓனருங்கிறதுனால அவருக்கு வந்து எந்த வாரிசும் இல்லாதனால அடுத்தது அவரோட சொத்தெல்லாம் பிரிட்கெட்டோட குழந்தைக்கு தான் ஆக்சுவலி வரணும். பட் டாம் ஜான்ஸ் வந்து தத்தெடுத்து வளர்த்தும் போது அவனுக்கு வந்து கொஞ்சம் அவனுடைய அந்த காசெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு அந்த பையனுக்கும் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு வந்து பயம் இருக்கும் அப்படின்னா, கேப்டன் பிளிஃபிலுக்கு வந்துட்டு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆல்வதியோட சொத்து எல்லாம் ஒரு பையனுக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாம் ஜான்ஸ் வந்து வீட்டை விட்டு துரத்துறதுல நிறைய கன்னிங்கான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ நிறைய கன்னிங்கான விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேப்டன் பிளிஃபில் வில்லியம் பிளிஃபிலோட அப்பா வந்து இறந்து போயிடுவார். ஸோ இறந்து போனதுக்கப்புறம் பிரிட்கெட்டு அப்புறம் பிரிட்கெட்டு ஆல்வதியும் சேர்ந்து தான் இந்த டாம் ஜோன்ஸையும் நம்ம அந்த பிளிஃபில் அப்படின்ற அவனோட தம்பியும் வந்து வளர்த்திட்டு வராங்க. ஸோ வளர்த்திட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த புக்கு வந்துட்டு 12 வருஷங்களுக்கு அப்புறம் வந்து நடக்கிற மாதிரி செட் ஆயிருக்கு. ஸோ டாமும் பிளிஃபிலும் வந்து டீனேஜர்ஸாக இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்துட்டு ஒரே ஸ்கூலில் ஒரே டீச்சர் தான் வந்து பாடம் எடுக்கிறாங்க. யார் அப்படின்னா, மிஸ்டர் துவாக்கம் அப்புறம் மிஸ்டர் ஸ்கொயர் அப்படின்ற ரெண்டு பேர் வந்துட்டு இவங்களை வந்துட்டு டீச்சர் வந்து டீச் பண்ணுவாங்க. பட் நம்ம டாம் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ரொம்ப அட்ராசிட்டி சுட்டித்தனாலாம் பண்ணிகிட்டு இருப்பான். அங்கங்கே திருடுறது, அங்கங்கே போய் பேசுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அந்த ரெண்டு டீச்சர்ஸ்க்குமே வந்துட்டு டாமோட பிளிஃபில் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் பிளிஃபிலுக்கும் வந்துட்டு டாம் மேலே வந்துட்டு ஒரு பொறாமை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆல்வதி வந்துட்டு டாம் மேலே கொஞ்சம் அன்பு வந்து ஜாஸ்தியாகவே வச்சுருப்பாரு. நம்ம இந்த ரெண்டு டீச்சர்ஸும் இருக்காங்களே, அவங்க எப்பயுமே வந்து டாம் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவன் ஆகுனா வந்து திருடிக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஆப்பிள் திருடுறது, ஆரஞ்சு திருடுறது, இந்த மாதிரி வேணா ஒரு டீனேஜருக்கு வந்துட்டு ஒரு திருட்டெல்லாம் வந்துட்டு நல்ல பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வதிட்டு அவனா வந்து கம்பைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி டாம் வந்துட்டு அந்த ஆப்பிள் எல்லாம் வந்து யாருக்கு வந்து திருடுவான் அப்படின்னா, அந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிற அந்த எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு கொடுக்கறதுக்கும், ஸோ அந்த பாவர்ட்டியால் வாடுறாங்கல்ல, ஸோ அந்த குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாங்களுக்கு கொடுக்கவும் தான் வந்துட்டு இவன் வந்து அந்த ஸ்வீட்ஸ்லாம் வந்து ஸ்வீட்டு பாலோலாம் வந்து திருடுவான். ஸோ இவன் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறானோ அதில் எல்லாமே வந்து ஒரு கைண்ட்னஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ பிளிஃபிலுக்கு வந்துட்டு இவன் மேலே கொஞ்சம் பொறாமையும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆல்வதி வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து வளர்த்திட்டு வருவார். ஸோ ஒரு நாள் என்னாகும் அப்படின்னா, நம்ம டாமும் பிளிஃபிலும் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துருவாங்க. ஒரு 20-22 வயசு பையனாக இருக்கும்போது டாம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு பொண்ணு மேலே லவ்வில் ஃபாலோ ஆவான். யார் அப்படின்னா, மோலி சீக்ரம் அப்படின்ற ஒரு பொண்ணு மேலே வந்து லவ்வில் ஃபாலோ ஆவான். ஸோ இந்த மோலி சீக்ரம் யார் அப்படின்னா, பிளாக் ஜார்ஜ் அப்படின்ற ஒருத்தரோட பொண்ணு. ஸோ இந்த பிளாக் ஜார்ஜ் வந்துட்டு நம்ம டாமோடைய எஸ்டேட்டில் வந்து வேலை பார்க்குறவரு. ஸோ அவரோட பொண்ணோட தான் வந்து அஃபேரில் இருப்பார். ஸோ அஃபேரில் இருந்தோடனே வந்துட்டு டாம் வந்து மாலி சீக்கிரமாக வந்து ஒரு அஃபேரில் இருக்கும்போது ஆக்சுவலி வந்து சோஃபியா அப்படின்ற ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. ஸோ இந்த சோஃபியா வந்துட்டு சோஃபியா ஸ்கொயர் வெஸ்டர்னோட பொண்ணு. ஸோ ஸ்கொயர் வெஸ்டர்னோட பொண்ணுங்கிறதுனாலே வந்துட்டு சோஃபியா வந்து ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. ஸோ சோஃபியாவும் வந்துட்டு டாமுடைய கைண்ட்னஸை பார்த்து அவங்கள வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மாலி சீக்கிரமாக விட்டுட்டு சோஃபியா மேலே வந்துட்டு ரொம்ப ஆழமாக வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார் டாமு. பட் அவங்க அப்பா வந்துட்டு ஒத்துக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, ஸ்கொயர் வெஸ்டர்ன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். பட் இங்க ஆல்வதியோட வளர்த்து வளர்க்குற பையன் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து சொத்து வருமானம் தெரியாது. அதே மாதிரி அவர் மேலே வந்துட்டு நிறைய பிளாக் மார்க்ஸ் வந்து இவங்க டீச்சர் சொல்றதுனால ஸ்கொயர் வெஸ்டர்ன் வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு நீ வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. மீன் வயல் வந்து என்னாகும் அப்படின்னா, ஆல்வதிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ ஆல்வதி வந்துட்டு இறக்குற தருவாய்க்கு போயிடுவார், பெட்ரிடனாக மாறிடுவார். ஸோ இந்த பெட்ரிடனாக மாறுறப்போ வந்துட்டு நம்ம ஆல்வதிக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் வரும். என்ன லெட்டர் அப்படின்னா, பிரிட்கெட் வந்துட்டு ட்ராவலிங்கில் இறந்துட்டாங்கன்னு. ஆக்சுவலி வந்து ஆல்வதி வந்து பெட்ரிடனாக இருக்கும்போது நம்ம பிரிட்கெட் வந்துட்டு வெளியூருக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ட்ராவலிங்லேயே வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஆல்வதிக்கு வந்து மெசேஜ் வரும். ஆல்வதிக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப துயரத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆல்வதி வந்துட்டு இந்த மாதிரி படுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம டாம் ஜோன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுவான். பிளிஃபிலும் தன்னுடைய அம்மாவும் இறந்துட்டாங்க, இப்போ அங்கிளும் வந்து இறக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே அவனுக்கும்
வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும். ஸோ கொஞ்சம் நாட்கள் ஆகும், மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆழ்வாதி வந்துட்டு ரெக்கவர் ஆகி வந்துடுவார். ஸோ தான் அப்பா வந்து ரெக்கவர் ஆகிட்டாருன்னு தெரிஞ்சோன்னே டாம் ஜோன்ஸ் வந்துட்டு ரொம்ப குதியாக குதிப்பான். அன்றைக்கி நைட் என்னாகும் அப்படின்னா குடிச்சிருவான். ஸோ ஃபுல்லாக குடிச்சிட்டு ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவான். பிளிஃபில் போய் கேட்பான், ஏன்டா இந்த மாதிரி ஆட்டம் போடுற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பிளிஃபில் வந்து டீஸ் பண்ணுவான். அவனை டீஸ் பண்ண அப்போ வந்துட்டு நம்ம இவன் டாம் ஜோன்ஸ் வந்து காண்டாகி பிளிஃபில் வந்து அடிச்சிருவான். ஸோ அடித்ததுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த மோலி அப்படின்ற ஒரு பொண்ணு சொன்னேன்ல, ஸோ அவகிட்ட போயிடுவான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அஃபேரில் இருக்கிறத யார் கண் கூட பார்ப்பாங்க அப்படின்னா நம்ம இவர் வந்து இந்த பிளிஃபில் வந்து பார்த்துருவான். ஸோ பிளிஃபில் வந்து பார்த்ததுக்கப்புறம் போய் ஆழ்வாதிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான், பாருங்கள் இவன் வந்துட்டு என்ன இந்த மாதிரி அடிச்சிட்டான், அதுவும் இல்லாமல் மோலி அப்படின்ற ஒரு உமனோட அஃபேரில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட பிளிஃபில் வந்து போய் ஆழ்வாதிட்ட வந்து சொல்லிடுவான் இதான் சான்ஸ்னு. ஸோ ஆழ்வாதி வந்துட்டு நான் உன்னை இப்படியா வளர்த்தினேன், ஏன் இந்த மாதிரி ரவுடித்தனமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வாதி வந்துட்டு ரொம்ப சோகமாக ரொம்ப டெரிஃபைடாக டாமாக வந்துட்டு வீட்டை விட்டு துரத்திடுவார். ஸோ வீட்டை விட்டு துரத்துனதுக்கப்புறமா இந்த சோஃபியாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, இவங்க வீட்லேயும் வந்துட்டு இவளுடைய லவ் வந்து தெரிஞ்சு போயிடும். சோஃபியா வந்து ஆக்சுவலி நம்ம டாமை தான் வந்துட்டு விரும்புகிறான்னு சொல்லிட்டு ஸ்கொயர் வெஸ்டனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த பையனே வந்துட்டு ஆக்சுவலி வேறு ஒரு அஃபேர்லலாம் ஈடுபட்டுருக்கான், நீ அவனை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஸ்டன் வந்துட்டு சோஃபியா வந்துட்டு வீட்டில் வந்து அடைச்சி வச்சுருவார். வீட்டில் வந்து அடைச்சி வச்சோடனே இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க அப்பாவோட சண்டை போட்டுட்ருப்பா. ஸோ இந்த மீன் டைம் என்னாகும் அப்படின்னா, நம்ம வெஸ்டனுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருப்பாங்க, மிஸ்ஸஸ் வெஸ்டன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலி சோஃபியா வந்து பிளிஃபில் தான் லவ் பண்ணுறா, நீ வேணா பாரு பிளிஃபில் வந்து நமக்கு சோஃபியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளிஃபிலுக்கும் சோஃபியாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுல மிஸ்ஸஸ் வெஸ்டன் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ சோஃபியாவுக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே நான் டாமை தான் லவ் பண்ணுறேன், பிளிஃபிலெல்லாம் லவ் பண்ணலன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்க மாட்டார். பிளிஃபிலுக்கு வந்துட்டு சொத்து இருக்குது, அவன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையனாக தெரியிறான், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் சோஃபியா. பட் சோஃபியா வந்துட்டு கேட்க மாட்டா. பட் அவங்க அப்பா வந்து அந்த அவளை வந்து ரூம்குள்ளே கூட்டிட்டு, நீ ஒத்துக்கிற வரையும் நீ இந்த ரூம்குள்ளே தான் கிடக்கணும்ட்டு போயிடுவார். ஸோ இவன் வந்துட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவா சோஃபியா. இவனை வந்துட்டு வீட்டை விட்டு துரத்திட்டாங்கள டாமை. ஸோ டாம் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்க வீட்டு விட்டு போனதுக்கப்புறமா ஒரு ட்ராவல் மாதிரி பண்ண ஆரம்பிப்பான். ஸோ ட்ராவல் பண்ணுற இடத்துல ஒருத்தனை வந்து மீட் பண்ணிடுவான், அவன் பேர் தான் அவர் பேர் தான் வந்துட்டு பேட்ரிஜ். ஸோ இந்த பேட்ரிஜை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாம் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே வந்துட்டு பேட்ரிஜ் தான் வந்து உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வாதி வந்து சொல்கிறது வந்துட்டு இவனுக்கு வந்து கேட்டிருக்கோம். ஸோ இவர் ஆக்சுவலி வந்து ஆழ்வாதி வந்து நினச்சிட்டு இருப்பார், அது ஆக்சுவலி உண்மை கிடையாது. ஜெனி ஜோன்ஸ்க்கும் பேட்ரிஜ்க்கும் பிறந்த குழந்தை தான் வந்து இந்த பையன் டாம் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வாதி வந்து நினச்சிட்டு இருப்பார். ஸோ பேட்ரிஜ் வந்து ஸ்கூல் மாஸ்டராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த கவுண்டியில், ஷாமஜத் கவுண்டியில். ஸோ ஸ்கூல் மாஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல் மாஸ்டருக்கும் அந்த அவரோட ஸ்டூடெண்ட் ஜெனி ஜோன்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு அஃபேர் ஏற்பட்டதுனால தான் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவராக வந்து ஒரு அசியூம் பண்ணியிருப்பார். பட் இதே வந்துட்டு அவன் கேட்பான், நீங்கள் தான் என் அப்பாவான்னு கேட்கும்போது அந்த பேட்ரிஜ் வந்து இல்லை இல்லை அந்த ஆழ்வாதி வந்து சும்மா சொல்லிட்டுருக்காரு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னானே, இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காமல் டாமும் பேட்ரிஜும் வந்துட்டு ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ட்ராவல் பண்ணுற இடத்துல இன்னொரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, போகிற வழியில் மிஸ்ஸஸ் வாட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஓல்டு உமனை வந்துட்டு கொலை பண்ண வருவாங்க. ஸோ கொலை பண்ணுறதுலேருந்து அந்த மிஸ்ஸஸ் வாட்டர்ஸ் வந்து ரெஸ்க்யூ பண்ணிட்டு இவன் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் விடுவான். ஸோ ஹோட்டலில் கொண்டு போய் விடும்போது அந்த மிஸ்ஸஸ் வாட்டர்ஸ் வந்து செடியூஸ் பண்ணி நம்ம டாமோட வந்துட்டு ஒரு அஃபேரில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ இந்த மீன் கேப்பில் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அஃபேரில் மீன் கேப்பில் வந்துட்டு பேட்ரிஜ் வந்துட்டு அந்த ஹோட்டலில் வந்து இருக்க மாட்டான், அவன் வந்து வெளியே போயிருப்பான். ஸோ வெளியே போயிருக்கும்போது சோஃபியா வந்துட்டு அந்த ஷாமஷத் அப்படின்ற இடத்த விட்டு அவளுடைய மெய்டோட வந்து வீட்டை விட்டு ஓடி வந்துடுவான். ஸோ எப்படியாவது டாமை வந்து கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து ஓடி வருவான் இவனை நம்பி. பட் வந்து இவனை வந்து பார்த்தோம் அப்படின்னா எதர்ச்சியாக வந்து இந்த இன்னில் வந்து மீட் பண்ணுவோம், அந்த ஹோட்டலில் வந்து மீட் பண்ணும்போது இவளும் அந்த பொண்ணும் வந்துட்டு அந்த மிஸ்ஸஸ் வாட்டர்ஸ் அப்படின்ற இந்த ஓல்டு மனும் டாமும் வந்துட்டு அஃபேரில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். ஸோ தெரிஞ்சு போனோடனே அவள் வந்துட்டு அவள் வந்துட்டு போனதுக்கு அடையாளமாக அவளுடைய மஃப் அப்படின்னா அவளுடைய ஹேரை வந்துட்டு கழட்டி வச்சுட்டு போயிடுவாள். ஸோ இதுக்கிடையில் மிஸ்ஸஸ் வாட்டர்ஸ் வந்துட்டு இவனும் வந்துட்டு ஒரு லவ்வில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அந்த நைட்டே வந்துட்டு மிஸ்டர் ஃபிட்ஸ் பேட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வருவான். ஸோ அவன் வந்து என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா, இந்த டாம் வந்துட்டு தன்னுடைய ஒய்ஃபு மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் பேட்ரிக்கோட தான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு இந்த டாம் வந்துட்டு அவனோட வேறு வந்து சண்டை கட்டுவான். ஸோ இது வந்துட்டு ஒரு கேப்பில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் இந்த இவங்க ரெண்டு பேரும் அஃபேரில் ஏற்பட்டுருப்பாங்களா. ஸோ அடுத்த மார்னிங் வந்து பேட்ரிக் வந்து
இன்ஃபார்ம் பண்ணுவான். என்ன இன்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னா, டாம் உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விசாரிக்கும் போது ஆக்சுவலாக வந்து சோஃபியாவாக தெரியும். ஸோ இவனுக்கு வந்துட்டு ரொம்ப வெக்கமாக இருக்கும், என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு, தன்னோட லவ்வர் வந்துட்டு இன்னொரு பொண்ணோட அஃபேரில் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது சோஃபியாவை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டாம் வந்துட்டு வேக வேகமாக போவான். ஸோ இவன் வந்துட்டு லண்டனுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டாமுக்கு வந்து தெரிய வரும். ஸோ நம்ம டாமும் வந்துட்டு லண்டனுக்கு போவான். ஸோ லண்டனுக்கு போகும்போது இந்த சோஃபியா வந்துட்டு லேடி பெலாஸ்டன் அப்படின்ற ஒருத்தவங்களோட வீட்டில் தான் வந்து இருப்பாள். ஸோ இந்த லேடி பெலாஸ்டன் வந்துட்டு டாமை பார்த்தோடனே வந்துட்டு அவங்களுக்கும் லவ் வந்துடும். ஸோ லேடி பெலாஸ்டனோட எப்படியாவது வந்துட்டு லேடி பெலாஸ்டனை கன்வின்ஸ் பண்ணாதான் டாம் வந்துட்டு சோஃபியாவோட சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாம் வந்து தெரிஞ்சுக்குவான். ஸோ டாம் வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த லேடி பெலாஸ்டனோட கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டு க்ளோஸாக வந்துட்டு இது பண்ணுவான். ஸோ இந்த லேடி பெலாஸ்டன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவன் வந்துட்டு இவனை வந்து நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சோஃபியா வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஒரு பிளான் போடுவாள். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க இதில் போயிட்டுருப்பாங்க. ஸோ சோஃபியாவை தேடி அந்த அவங்க அப்பா வெஸ்டனும் மிஸ்ஸஸ் வெஸ்டனும் வந்துட்டு லண்டன் வந்துடுவாங்க. ஸோ மிஸ்ஸஸ் வெஸ்டன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிளிஃபில் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் வந்து சோஃபியா வந்துட்டு நான் வந்து டாமை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ இந்த அஃபேர் ஈடுபட்டதுக்கப்புறமா நம்ம டாமும் சோஃபியா வந்துட்டு மீட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ மீட் பண்ணிக்காமல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போயிட்டுருப்பாங்க. பட் ஒரு நாள் வந்து இந்த லேடி பெலாஸ்டன் அவங்க வந்து ஆக்சுவலி தடுத்து வச்சுட்ருப்பாங்க டாமையும் சோஃபியாவும் வந்து மீட் பண்ணிக்க விடாமல். ஸோ ஒரு நாள் வந்து அவங்க அந்த தடையெல்லாம் மீறி டாம் வந்துட்டு மன்னிப்பு கேட்பான் சோஃபியாட்ட, சாரி இந்த மாதிரி நடந்து போச்சுன்னொன்னே பரவாயில்ல, பட் எங்கள் அப்பா வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணுங்க ஒத்துக்க மாட்டார், நீ கேரக்டர்லெஸ் அது மூலமாக உங்ககிட்ட பணம் இல்லாதனால எங்கள் அப்பா வந்து உன்னை ஒத்துக்க மாட்டார், நீ எங்கள் அப்பாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்கொயர் வெஸ்டன் வந்து வந்துடுவார். ஸோ ஸ்கொயர் வெஸ்டன் வந்து அவன் சோஃபியா வந்து இழுத்துட்டு போயிடுவார், அவளை நீ வந்துட்டு பிளிஃபில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இந்த இவன் என்ன பண்ணுவா அப்படின்னா, லேடி பெலாஸ்டன் என்ன பண்ணுவா அப்படின்னா, கம்னு இருக்க மாட்டாமல் அவள் வந்துட்டு லார்டு ஃபெலாமர் அப்படின்ற ஒரு பையனை வந்து பார்த்து வச்சுருப்பா. யாருக்காக வேண்டி அப்படின்னா, சோஃபியாக்காக வேண்டி. ஸோ இவன் வந்து என்ன ஐடியாவில் இருப்பா அப்படின்னா, இந்த லார்டு ஃபெலாமருக்கும் சோஃபியாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்துட்டு லேடி நான் வந்துட்டு டாமோட ஜாலியாக இருக்கலாம், நான் வந்துட்டு டாமோட என்னுடைய லவ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஒரு மனக்கணக்கு போட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ இந்த லேடி பெலாஸ்டன் வந்துட்டு லார்ட் ஃபெலாமர்கிட்ட சொல்லி ஒரு கேங் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாள். டாம் வந்து கடத்திட்டு போயிடலாம், ஸோ டாம் வந்துட்டு என் கூட தான் இருக்கணும், இவளோட வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஒரு பிளான் போட்டிருப்பான். ஸோ அடுத்தது வந்து என்னாகும் அப்படின்னா, டாம் வந்துட்டு இந்த லேடி பெலாஸ்டன் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ எப்படியாவது வந்து தப்பிக்கணும், லேடி பெலாஸ்டன்ட்டிருந்து அவனுடைய ஆளுங்கக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இவன் ஓடுவான். பட் வந்துட்டு அந்த கும்பல் வந்து இவனை பிடிச்சிரும். ஸோ இந்த கும்பல் வந்துட்டு லேடி பெலாஸ்டனுடைய குரூப் இவனை வந்து கடத்திருக்க வேண்டியான குரூப் வந்துட்டு இவனை வந்து பிடிக்கும் போதே வந்துட்டு அங்கே யார் வந்துடுவா அப்படின்னா, இந்த மிஸ்டர் ஃபிட்ஸ் பேட்ரிக்னு ஒருத்தனை சொன்னேன்ல, ஸோ அவன் வந்து வந்துடுவான். அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீ திரும்ப உன்னை நான் பார்த்துட்டேன், உன இன்னைக்கு நான் வந்துட்டு உன் கூட சண்டை போடாமல் விட மாட்டேன்டா, என்னோடய ஒய்ஃபோட ஸ்லீப் பண்ணவன் தான் நீ. அவன் வந்து ஆக்சுவலி தப்பாக நினச்சிட்டு இருக்கான், அது ஆக்சுவலி மிஸ்ஸஸ் வாட்டர்ஸ். இவன் நினச்சிக்குவான் அப்படின்னா, என்னுடைய ஒய்ஃப் தான் வந்துட்டு அவனோடைய ஸ்லீப் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தப்பாக நினச்சிக்குவான். ஸோ தப்பாக நினச்சிட்டு நம்ம டாமோட அந்த கேங்கோட சேர்ந்து டாமோட இவன் சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அந்த கேங்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. ஸோ இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவன் சொல்ல கேட்கவே மாட்டான். டாம்ஸ் வந்து காண்டா என்ன பண்ணுவான் அப்படின்னா, கத்தி எடுத்து குத்திடுவான். ஸோ குத்தினோடனே வந்து ஃபிட்ஸ்பேட்ரிக் அப்படியே மயக்கம் போட்டுருவான். அந்த கேங் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த லேடி பெலாஸ்டின் அனுப்பின ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, அவனுங்கெல்லாம் வந்து விட்னஸ் பண்ணி என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, ஃபிட்ஸ்பேட்ரிக் தான் வந்துட்டு ஃபிட்ஸ்பேட்ரிக்கை கொலை பண்ணது டாம் தான், நான் கண் கூட பார்த்தோன்னே வந்துட்டு அந்த டாமை வந்து ப்ரிசனுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ ப்ரிசனுக்கு கூப்பிட்டு போனோடனே நம்ம பேட்ரிஜ் வந்துட்டு டாமை மீட் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த ப்ரிசனுக்கு வருவாங்க. இந்த பேட்ரிஜ் தான் வந்து ஸ்கூல் மாஸ்டர் ஞாபகம் இருக்குல்ல, ஸோ அவன் வந்துட்டு அங்கே வருவான். ஸோ பேட்ரிஜ் வந்து ஜெயிலில் நம்ம இவனை டாமை வந்து மீட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இவன் பேட்ரிஜ் மிஸ்ஸஸ் இந்த டாம் வந்து ஒன்றா இருக்கும் போதே மிஸ்ஸஸ் வாட்டர்ஸும் வந்துட்டு நம்ம டாமை வந்து மீட் பண்ணுறதுக்காக வேண்டி வருவான். ஸோ பேட்ரிஜ் வந்துட்டு மிஸ்ஸஸ் வாட்டர்ஸ் ஆக்சுவலி வந்து ஜெனி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவான். ஸோ ஜெனி ஜோன்ஸ் தான் வந்துட்டு பேட்ரிஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னோடனே வந்து ஜெனி ஜோன்ஸ் தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாம் வந்து திரு திருன்னு முழிப்பான். ஆக்சுவலி வந்துட்டு இவனுக்கு வெக்கமாகவும் இருக்கும், அட கடைசியில் வந்துட்டு தான் அம்மாவோடய வந்துட்டு நான் அஃபேரில் ஈடுபட்டிருக்கேனான்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப ரொம்ப வெக்ஸாக ஃபீல் பண்ணுவான். மிஸ்ஸஸ் வாட்டர்ஸ் வந்துட்டு நான் உண்மையெல்லாம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு மிஸ்டர்
மிஸ்ஸஸ் வாட்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மிஸ்டர் ஃபிட்ஸ்பேட்ரிக் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு டாம் ஜோன்ஸ் வந்து சண்டை கூப்பிட்டது, அதுவும் இல்லாமல் அவன் வந்துட்டு சாகலாம் அவனை உயிரோட தான் இருக்கான், முதல்ல வந்து டாமை வந்து வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ இதுக்கு இடையில ஆல்வாதி இருக்கான்ல, ஸோ ஆல்வாதியும் பிளிஃபிலும் வந்து கிளம்பி லண்டன் வந்துடுவாங்க. எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது மிஸ்ஸஸ் வாட்டர் சொல்லுவாங்க, ஆக்சுவலி நான் வந்து டாமோட அம்மா கிடையாது, எங்கள் ரெண்டு பேருக்கு அஃபேர் இருந்ததும் வந்துட்டு பரவாயில்ல தான், ஏன் அப்படின்னா பிரிகேட் தான் வந்துட்டு டாமுடைய அம்மான்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்துட்டு ரிவீல் ஆயிரும். ஸோ ரிவீல் ஆனோடனே வந்துட்டு எப்படி வந்துட்டு அது ஏன் இத்தனை நாளாக வந்துட்டு சொல்லன்னு சொல்லி ஆல்வாதி கேட்டும்போது அதுக்கு வந்து இந்த மிஸ்ஸஸ் வாட்டர்ஸ் தான் ஜெனி ஜோன்ஸ்னு சொல்லிட்டு பேட்ரிஜ் வந்துட்டு நிரூபித்ததுக்கப்புறமா, ஸோ ஜெனி ஜோன்ஸ் வந்து சொல்லுவாள், அவள் தான் வந்து மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் வாட்டர்ஸாக வந்து நடிச்சிட்டு இருப்பாள். ஸோ அவள் வந்து சொல்லுவாள், ஆக்சுவலி வந்துட்டு இவங்க பிரிட்கேட் வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க, ஸோ இதை இந்த குழந்தைய வந்து உங்கள் ரூமில் வச்சுட்டு ஆல்வாதி வந்து கேட்டாரா அப்படின்னா, எங்கள் அண்ணன் கேட்டாரா அப்படின்னா இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க, ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரிட்கேட் வந்து இறந்து போயிட்டாங்கல்ல, பட் இறக்குறதுக்கு முன்னாடி கேப்டன் இவங்க வந்துட்டு இந்த உண்மையை சொல்கிறதுக்காக வேண்டி அந்த பிரிட்கேட் வந்துட்டு ஒரு லெட்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணாங்க, பட் அதுக்கு இடையில வந்துட்டு இந்த கேப்டன் பிளிஃபில் பிரிட்கேட்டோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த அந்த லெட்டரை வந்து கிழிச்சு போட்டார். ஸோ அதனால தான் வந்துட்டு டாம் ஜோன்ஸ் ஆக்சுவலி வந்து பிரிட்கேட்டோட பொண்ணு தான், சரி பிரிட்கேட்டோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து தெரிய வருதும். ஸோ ஆல்வாதி வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம இவங்கிட்ட ஸோ பிரிட்கேட்டோடைய பையன்தான் தன்னுடைய வாரிசுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா, ஸோ தன்னுடைய எல்லா சொத்தையும் வந்துட்டு டாம் ஜோன்ஸ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ பிளிஃபிலுக்கும் வந்துட்டு அதில் பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே அம்மாவுக்கு பிறந்தால் அந்த அண்ணன் தம்பி ஆகிட்டாங்க. ஸோ கடைசியில் வந்துட்டு ஸ்கொயர் வெஸ்டர்னு வந்து இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சோஃபியா வந்துட்டு நீயே மேரேஜ் பண்ணிக்கணும், சோஃபியா வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டாம் ஜோன்ஸோடைய கதை. இதோடைய எம்சிக்யூஸ் வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அந்த 20 எம்சிக்யூஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைப்ரோ. பை பை.